வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மூணாரில் ட்ரீம் கேச்சர் பிளான்டேஷன் ரிசார்ட் அப்படிங்கிற பிளேஸில் நாங்கள் ஒன் டே ஸ்டே பண்ணியிருந்தோம். அதோட வ்ளாக் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது ஒரு ரிசார்ட் டைப்பில் தான் இருந்துச்சு. ஏகப்பட்ட ரூம் டைப்ஸுமே அங்கே வச்சுருந்தாங்க. நாங்கள் அதில் பால்கனி இருக்கிற மாதிரி ஒரு ரூமை சூஸ் பண்ணியிருந்தோம். இது மெயின் மூணாரிலிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்துச்சு. இந்த ரிசார்ட்டுக்கு ரீச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பாதை ரொம்ப நேரோவாக இருந்துச்சு. ஒரு கார் வந்துச்சுன்னா இன்னொரு கார் வெயிட் பண்ணணும். பட் எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் அந்த ரிசார்ட்டை ரீச் பண்ணிட்டோம். அந்த ரிசார்ட்டை சுற்றி எங்கே பார்த்தாலும் ட்ரீஸ், ஃப்ளவர்ஸ், பிளான்ஸ், கார்டன், பார்க்குன்னு சொல்லிட்டு சுற்றி பச்சை பசையில் இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஆம்பியன்ஸ், நல்ல என்விரான்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆக்சுவலாக. அண்ட் இந்த ரிசார்ட்டு, இது ரிசார்ட்டோட ஹைலைட் ஆக்சுவலாக என்னன்னு சொல்லணும்னா, ஒரு டீ பிளான்டேஷனுக்கு நடுவில் இந்த ரிசார்ட் வச்சுருக்காங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷாக இருக்கும். நல்ல ஒரு ஹில் டாப்பில் தான் இந்த ரிசார்ட் சிச்சுவேட் ஆகிருக்குது. ஸோ நல்ல ஒரு வியூ, நல்ல ஒரு ஆம்பியன்ஸ், நல்ல என்விரான்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸாக தான் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் இப்போ இதுதான் அந்த ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக பெருசாக இல்லை அப்படின்னாலுமே தேவையான எல்லா அமினிட்டிஸோட அவங்களோட என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. நல்ல சீட்டிங், நல்ல லைட்டிங், நல்ல என்விரான்மெண்ட் அங்கேயுமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அந்த ரிசார்ட்டுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி, ஐ மீன் செக்இன் டைமுக்கு ஒன் ஹவர் முன்னாடியே போயிட்டனால கொஞ்சம் செக்இன் ப்ராசஸ் டைம் ஆச்சு. அட்லீஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு 20-25 மினிட்ஸ் நாங்கள் அந்த ரிசார்ட்டில், ஐ மீன் என்ட்ரன்ஸில் நாங்கள் வெயிட் பண்ணியிருந்திருப்போம் ஃபார் த செக்இன் ப்ராசஸ். இந்த மீன் டைம் அந்த செக்இன் ப்ராசஸ்லாம் நடந்துட்டுருக்க கேப்பில் அந்த ரிசார்ட்டோட என்ட்ரன்ஸ், அங்கே சுற்றி இருக்க கார்டன் எல்லாமே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலாக அவங்களோட வெல்கம் ட்ரிங்கை குடிச்சிட்டு எங்கள் ரூமை நோக்கி நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். நான் இப்போ சொன்ன ஹைலைட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சுற்றி ஒரு டீ பிளான்டேஷன், அதுக்கு நடுவில் தான் இந்த ரூம்ஸ் அண்ட் ரிசார்ட்டுமே இருக்குது. வாங்க இப்போ இந்த ரூம் டூரை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ரூமை திறந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இதுதான் இந்த ரூமோட மெயின் வியூ. ஆக்சுவலாக ரூமில் நாங்கள் ஏற்கனவே என்டர் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தனால எங்களோட ஒரு சில திங்ஸ் இந்த ரூமில் இப்போ நீங்கள் வீடியோவில் இருக்கும். ஸோ அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. ஸோ ரூம்குள்ளே உள்ளே வந்ததுமே லெஃப்ட் சைடில் ஒரு காம்பேக்டான, பெரிய சைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் சைஸில் இருந்த வாஷ்ரூம் இருந்துச்சு. பட் இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. நிறைய ரிசார்ட்ஸில் நோ மேட்டர் வாட் த ப்ரைஸஸ், சில இடத்துல கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு கன்சர்னாகவே இருந்திருக்கு. நிறைய இடத்துல பெருசாக நீட்னஸ் அங்கே நமக்கு நிறைய ரிசார்ட்டில் கிடச்சதில்லை. பட் இங்கே வாஷ்ரூம் நல்ல க்ளீனாக இருந்துச்சு. தேவையான எல்லா அமினிட்டிஸுமே கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இங்கே இருக்க பிளே ஏரியா. இன்டோர் கேம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ரைட் ஃப்ரம் செஸ், டேபிள் டென்னிஸ், கேரம், பில்லியர்ட்ஸ் அண்ட் இன்னும் ஒரு சில கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதில் ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஹில் வியூ நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல ஆம்பியன்ஸை ரசிச்சுட்டே நீங்கள் கேம் விளாட்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட் அப்படின்னே கண்டிப்பாக இதை சொல்லலாம். ஸோ இங்கே மோர் தென் ஃப்ரெண்ட்ஸை விட ஃபேமிலிஸாக வந்து தான் இது எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எல்லாருமே. அண்ணா ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ரிசார்ட்டோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா, சுற்றி பிளான்டேஷன், டீ பிளான்டேஷன், அதுக்கு நடுவில் ரிசார்ட். இதில் ரிசார்ட்டோட மெயின் ஸ்விம்மிங் பூலை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. மெயின் பில்டிங்லேருந்து அந்த ஸ்விம்மிங் பூல் போகணுன்னா இந்த ஹேங்கிங் பிரிட்ஜை தாண்டி தான் நீங்கள் வரணும். இதுதான் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை
வேற லெவலுக்கு, ஐ மீன் அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகுது. ஸோ இதில் நடக்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு பயமாக இருக்கலாம், பட் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு கண்டிப்பாக இதில் கிடைக்கும். ஸோ எல்லா சைட்லேயும் அந்த ஹில் வியூவையும் நீங்கள் பார்க்கலாம், ட்ரீ பிளான்டேஷன் வியூவும் உங்களுக்கு கிடைக்கும், அந்த ரிசார்ட் வியூவும் இருக்கும். சுற்றி அந்த கூல் ப்ரீஸை நீங்கள் வாங்கிட்டு இதை சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். சரி, இந்த வீடியோவோட நிப்பாட்டாமல் எங்கள் சேனலுக்குள்ளே இருக்க மூணாருங்கிற பிளேலிஸ்ட்டில் நீங்கள் மற்ற வீடியோஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.